வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் அவள் பாயசம் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இப்போது இதில் கொஞ்சமாக முந்திரி திராட்சை சேர்த்துக்கிறேன் இது இதை ஒரு வாட்டி நல்லா கலர் விட்டுக்கிறேன் முந்திரி நல்லா உப்பி வரணும் இந்த ஸ்டேஜில் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிறேன் அப்புறம் இதே பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு வெள்ள அவுள் எடுத்துருக்கேன் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு வாட்டியை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அவள் நல்லா பொறிஞ்சு வரணும் பொறிஞ்சதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிறேன் அப்புறம் இதே கடையில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா கே கிளறி விடுங்க வெள்ளம் நல்லா கரையணும் ரொம்ப பாகாக காய்ச்சிடக்கூடாது க வெள்ளம் அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இதையும் மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன் அப்புறம் மூணு கப் அளவுக்கு காய்ச்சாத பால் எடுத்துருக்கேன் அரை கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் பால் நல்லா காயட்டும் இந்த கேப்பில் நான் பத்து முந்திரி பருப்பு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும் பால் நல்லா கொதி வந்துடுச்சு இப்போது இதில் வறுத்து வச்சுருக்க அவளை சேர்த்துக்கிறோம் அவல் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கலாம் அவள் நல்லா வெந்திருக்கு இப்போது அரைச்சி வச்சுருக்க முந்திரி இதில் சேர்த்துக்கலாம் இதை ஒரு வாட்டியை நல்லா கொதிக்க விடுங்க எல்லாம் நல்லா கொதிச்சிச்சு உப்பு சேர்க்க வேணாம் ஏன்னா வெள்ளத்தில் கொஞ்சம் உப்பு இருக்கும் அடுத்து காய்ச்சி வச்சுருக்கேன் வெள்ளப்பாக இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் ஃபாக்ஸ் வெள்ளப்பாகை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஏன்னா வெள்ளத்தில் சிட்ரிக் ஆசிட் இருக்கும் அதனால் பால் கொஞ்சம் திரு திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ வறுத்து வச்சுருக்க திராட்சை முந்தியை சேர்த்துக்கிறேன் இதையும் ஒரு வாட்டி இண்டி விட்டுக்கிறேன் அவ்வளோதான் போதும் நல்லா ரெடி ஆயிடுச்சு அவல் பாயசம் பாருங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சு நம்ம அவள் பாயசத்தை சாப்பிட்லாம் அவள் பாயசம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாவ் சூப்பராக இருக்குது வாசனையே நல்லா தூக்குது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் என்ன சே